திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத்திருவிழாவின் போது மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீப கொப்பரை கோவிலுக்கு கொண்டுவரும் பணி தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். இந்த பணியில் எத்தனை ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம் ஆஷினி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் அதாவது கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் காலை இரவு என இரு வேளைகளிலும் சாமி வீதி உலாவானது நடைபெற்றது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபமானது டிசம்பர் 6ஆம் தேதி அதாவது கடந்த 6ஆம் தேதி மாலை சரியாக 6 மணிக்கு இரு திருக்கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி மலை உச்சியில் மகாதீபமானது ஏற்றப்பட்டது. அந்த மகாதீபமானது தொடர்ந்து 11 நாட்களானது தொடர்ந்து ஜோதி சொரூபமாக அண்ணாமலையார் ஆன்மீக பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். மேலும் 11ஆவது நாள் கொப்பரையானது இறுதி நாளான இன்று அதிகாலையில் கொப்பரையானது தற்போது அந்த இறக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கமிட்டு அந்த கொப்பரையை 5.25 அடி உயரமும் 300 கிலோ எடையும் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட அந்த கொப்பரையானது தற்போது அந்த கீழே இறக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை முதல் பதிவு காட்சிகளாக நாம் நியூஸ்தமிழ் வாயிலாக தற்போது பார்த்து வருகிறோம். நியூஸ்தமிழ் தொலைக்காட்சி அந்த மகாதீபம் ஏற்றும் போது அந்த அற்புதமான காட்சிகளை முதல் முறையாக ஆன்மீக பக்தர்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் அதாவது உலகமெங்கும் உள்ள பக்தர்களுக்கு முதல் பதிவுகளாக அந்த கழுகு பார்வை காட்சிகளை காட்டியது என்பது அனைவராலும் மறக்க முடியாது. தற்போது அந்த கொப்பரையானது 2668 அடி மலை உச்சியில் இருந்து அந்த ஆன்மீக பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா, திருஞான சம்பந்தருக்கு அரோகரா, 63 நாயன்மார்களுக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு அந்த இறக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த கொப்பரையில் இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த மையானது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுடைய ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜ ஆருத்ரா தரிசனத்தன்று நடராஜ பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வார். அப்போது அவருடைய நடராஜரனுடைய நெற்றியில் திலகமிட்டு அந்த கொப்பரையினுடைய அந்த நெய்யானது தீப நெய்யானது பக்தர்களுக்கு வழங்கப்படும். மேலும் நெய் காணிக்கை செலுத்தவர்களுக்கும் இந்த கொப்பரையில் இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த தீப நெய்யானது வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஷினி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.